சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இயல் 9 டென்த் புக்கில் இயல் 9 வந்து பார்க்குறோம். என்னென்னு பார்க்குறோம்னா ஜெயகாந்தம், ரைட்டா? ஜெயகாந்தம். ஸோ ஜெயகாந்தம் பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய லெசன், இது ஒரு பெரிய லெசன். ஆனால் கஷ்டமானது மாதிரி தெரியும், பட் அதில் ஷார்ட்கட் போட்டு படிச்சுக்கிட்டா மைண்டில் உட்காந்துடும். எக்ஸாம் எல்லாம் கேட்டால் நீட்டாக அடிச்சு போயிடலாம். இதுலேருந்து ஒரு வினா உறுதியாக இருக்கும். ஜெயகாந்தம் நினைவு இதழ், ரைட்டாங்க? உள்ளே என்னென்ன இருக்குன்னு ஒரு கண்டென்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. எதற்காக எழுதுகிறேன் ஜெயகாந்தன், எதற்காக இவ்வளோ எழுதுனீங்க அப்படிங்கிறது தான். உன்னை போல் ஒருவன் திரைப்படம் மாதிரி எதற்காக எழுதுகிறேன் அப்படிங்கிறது. இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன், ஜெயகாந்தனை நிறையா பேர் பாராட்டியிருப்பாங்க. யார் யார் பாராட்டினா, ஒரு இதழ் பாராட்டியிருக்கும், ஒருத்தர் பாராட்டியிருப்பாங்க, ஒரு மூணு பேர்கிட்ட. அது அடுத்து ஈன்ற முத்துக்களில் சில அவர் எழுதிய நூல்கள், அவர் புதினம் என்ன, குறும்புதினம் என்ன, நூல்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். திரைப்படமான படைப்புகள், ஆமாம், உன்னை போல் ஒருவன், அப்புறம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் அப்படிங்கிற மாதிரி இந்த கண்டென்ட். முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன், ஒரு முன்னுரை கொடுக்குறாரு, அதில் எப்படி முகம் ஒரு அழகாக எப்படி ஒரு முன்னுரை கொடுக்குறாருங்கிறத. இன்னொரு முகம் கவிதை, கவிதையை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாரு. தொடுத்த கேள்வியிலும் கொடுத்த பதில்களும், என்ன கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறார். எப்படி நீ எப்படி வர்றீங்க, அதெல்லாம் வந்து கவிதைங்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லுவார். தர்க்கத்திற்கு அப்பால் ஒரு கதை சொல்லுவார். ஒரு 12 அணா இருக்கும், அதில் ஒரு முதல் 2 அணா போடுவார், அப்புறம் 1 அணா போடுவார், ரயிலில் மிஸ் பண்ணிடுவார். கடைசியில் அந்த மிஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, அவர் தர்மம் செஞ்சனால அந்த ரயில் விபத்துக்கு ஆயிரும், அவன் முதல்ல தப்பிச்சிருவார், அப்படி ஒரு கதை இருக்கும். ஸோ இதுதான் ஜெயகாந்தனுடைய இது. ஃபஸ்ட் இடத்துல பார்த்துருவோம் விருதுகள் பார்த்துருவோம். உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிற திரைப்படம் கமலஹாசன் நடிச்சிருந்தார்ல, அது அதுக்காக குடியரசுத் தலைவர் விருது அப்படிங்கிறது வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி விருது, சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினமுக்காக, சில நேரங்களில் சில மனிதர்கள். இப்போ ஜெயகாந்தங்கிற விஜயகாந்தன் வச்சுக்காங்க, விஜயகாந்த் என்ன பண்ணுவார், சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படி தாயா பேசுவாங்க போங்கயா அப்படிங்கிற மாதிரி, அதான் சில நேரங்கள் சில சாகித்ய. சோவியத் நாட்டு ரஷ்யாவோட விருது தான் இமயத்துக்கு அப்பால். நம்ம இமயமலைக்கு அப்பால் அங்கிட்டு போனால் இங்கிட்டு சீனா இருக்குது, அங்கிட்டு ரஷ்யா இருக்குது, அதான் ரஷ்யாவோட விருது இமயத்துக்கு அப்பால். ஞானப்பிட விருது, நல்ல அறிவு நிறையா இருக்கும். தாமரை திரு, பத்மஸ்ரீ தாமரை திரு விருதும் வாங்கியிருக்காரு. மொத்தம் எத்தனை விருதுனா 5 விருது, மறந்துடக்கூடாது. இந்த 5 எது மறக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஞானப்பீடும் தாமரை திரு தான். ஞானப்பீடும் தாமரை திரு விருது மறந்துடக்கூடாது. இந்த 3 ஈஸி, சாகித்ய அகாடமி விருது, ரஷ்ய விருது, ஏன்னா இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிறது, சில நேரங்கள் சில மனிதர்கள், உன்னை போல் ஒருவன், இதெல்லாம் மறக்க மாட்டீங்க. அடுத்து ஜெயகாந்தனுடைய நினைவு இதழில் எதற்காக எழுதுகிறேன் ஜெயகாந்தன், ஒரு சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர், நேர்முக எதிர்முக விளைவுகளை பெற்றவர். இந்த வரி அப்படியே கேட்டு யாருன்னு கேட்பாங்க. உள்ளடக்க விரிவால் மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சங்கள் விதைத்தவர். ஏன்னா இவருக்கு நிறைய வாசகர்கள், இவர் எழுதிய சிறுகதை அந்த புதினம் இது நிறைய பப்ளிஷ் ஆகிறதுனால இவருக்கு நிறைய வாசகர்கள் வந்து இருப்பாங்க, ஏகப்பட்ட பேர். தன்னை எறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் அவர்தான் ஜெயகாந்தன். 1966-67 ரொம்ப முக்கியமான வருஷம் இவருடைய முக்கியமான ஆண்டுகள் எடுத்துக்கிட்டால் 66-67 தான். நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதுக்குரிய காரணமும் உண்டு. இந்த மாதிரி நாட்டில் வியாசன் முதல் பாரதி வரை எதற்காக எழுதினார்கள், இவர்கள் யாராவது கலையை தாங்கி பிடிக்க என்று சொல்லி கொண்டதுண்டா, இவர்களை விட கலையை தாங்கியவர்களும் காலம் காலமாய் வாழும் வாழப்போகும் கலா சிருஷ்டிகளை தந்தவர்களும் உண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாரு. இதில் பாருங்கள் இந்த பாடல் வரி ஒட்டி ஆவச்சுக்காங்க. நூலினை இயல்வே நுவலின் ஓரிரு, பாயிரந்தோற்றி மும்மை இனன்ற நாற்பொருட் பயத்தலோ எழுமதன் தழுவி. இந்த நூலு, இந்த தழுவி, இந்த அறம்பொருள் இன்பம் வீட பற்றி அழகாக சொல்லக்கூடியது இப்படி இருக்கா, வேற ஏதாவது இருக்கா இந்த மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு இதுதான் அந்த அறம்பொருள் இன்பம் வீட பற்றி சொல்லுவார். இது எதற்காக எழுதுகிறேன் என்று நான் சொன்ன காரணங்களுக்காக புறம்பாக நடந்தால் நான் கண்டிக்கப்படவும் திருத்தப்படவும் உட்பட்டிருக்கேன். நான் எதற்காக எழுதுறேன், இந்த சமூகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்பட்டமாக நான் வெளிப்படையாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எதற்காக எழுதுகிறேன், எதற்காக எழுதுகிறேன் ஜெயகாந்தன். இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன், ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. அசோகமித்திரர் அதில் பார்த்தோன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதுக்கு இது கூட காரணமாக இருக்கலாம், அதான் அசோகமித்திரர், ரைட்டா? பொதுவாக ஒரு அசோகர், ஒரு வீரர் போரில் ஏன் கலந்துக்கல அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ அரசியல் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதுக்கு இது கூட ஒரு காரணம் தான் அசோகமித்திரர். அடுத்தது கச்சிதமான உருவம், கனமான உள்ளடக்கம், நல்ல நடை, புது கருத்துக்கள், சூப்பராக எல்லா சூழ்நிலைக்கு தந்தாப்புல வெற்றிகரமாக சித்தரிப்பு தான் வாசகருடைய கருத்து. தீபம் இதழில் 1967 வந்திருக்கு தீபம் இதழ். அடுத்தது செல்லப்பன் அப்படிங்கிறவர் என்ன சொன்னால், நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, அதான் நேர்கொண்ட பார்வை, ரைட்டா? உன்னை போல் ஒருவன்னா கமலஹாசன், நேர்கொண்ட பார்வைன்னா அஜித் படம், ரைட்டா? இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஆரம்பித்து நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லி வந்தால்
செல்லப்பட் இந்த மூணு பேர் யாவும் மறந்துடக்கூடாது. தீபமீதல், அசோகமித்திரன், செல்லப்பட். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு என்னென்னா, குருப்பிடத்துக்கு தேவன் வருகிறார். யார் வர்றாரு? தேவன் வருகிறாரு. அவர் வந்தோடனே அவருக்கு சோறு போடணும், சுட சுட சோறு போடணும். சோறுக்கு முன்னாடி இனிப்பு கரிப்பு இதெல்லாம் வைக்கணும், ரைட்டா? இதை அவர் வந்தோடனே சந்திக்கும் போது இந்த சந்திப்பு ஒரு புதிய வார்ப்பாக இருக்கணும், ஒரு புதிய வளர்ப்பு, ஒரு புதிய விதமாக இருக்கணும். இதுதான் சிறுகதை, ஒரு குட்டி கதை. சொல்லுங்க அப்பா, குருப்பிடத்துக்கு யார் வர்றாரு? ஒரு தேவர். தேவர்னா மேலே வாழக்கூடியவங்க. ஒரு குருப்பிடத்துக்கு தேவர்கள் வர்றாங்க. தேவர்கள் வந்தோன்னா அவங்களுக்கு சுடுசுட சோறு போடணும், இனிப்பும் கரிப்பும் வைக்கணும். போன அது வச்சுட்டு அந்த சந்திப்பு மூலம் புதிய வார்ப்புகள், புதிய வளர்ப்புகள் எங்களுக்குள்ள கிடைக்கும். அப்போ குருபீடத்துக்கு தேவர் வந்தால் அது சிறுகதை. குருபீடத்துக்கு தேவர் வந்தால் அது சிறுகதை. ஏன்னா குறும்புதினமா புதினமானு மாத்திடக்கூடாது. குருபீடத்துக்கு தேவர் வந்தால் யாரு? அது சிறுகதை. அடுத்தது குறும்புதினம். என்னது குறும்புதினம்? குறும்புனா குறும்பு. அந்த செந்தில் ஒரு படத்தில், நீ ஒரு குறும்பு, நீ ஒரு எறும்பு, அந்த கோவை சரலாவும் செந்தில அந்த மாதிரி ஒரு குறும்பு. அப்படின்னா இங்கே என்னென்னா, சினிமாவுக்கு போன சித்தால விளையாடத்தனமாக கைது பண்ணிட்டாங்க. சினிமாவுக்கு போன சித்தாள் இருக்குல்ல பாவம், சித்தாள் வேலையை முடிச்சுட்டு சினிமாவுக்கு போன சித்தால கைது பண்ணிட்டாங்க. அங்கே ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்காரு. யாருக்காக அழுகிறா அப்படின்னா, இந்த மாதிரி சினிமாவுக்கு போன சித்தாள் எங்கள் அம்மா தான், கைவிலங்கு போட்டு கைது பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் சும்மா விட மாட்டேன், இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் விட மாட்டேன், தான் பிரளயம், இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு உபதேசம் அட்வைஸ் பண்ணுறாரு. ஒன்றும் கவலைப்படாத, எனக்கும் உன்னை ஹெல்ப் பண்ண ஆசையாக இருக்கு, கருணையினால் அல்ல. எப்படி அப்பா? கருணையினால் அல்ல, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறேன். அதான் குறும்பு தினம். அப்போ ஜெயிலுக்கு போனால் குறும்பு தினம். குறும்பு குறும்புன்னா அவ்வளோதான், ஜெயிலுக்கு போயிட வேண்டியதேன், ரைட்டா? சிறுகதைனா குருப்பிடத்துக்கு தேவர் வந்தால் அது சிறுகதை. ஜெயிலுக்கு சித்தால கைது பண்ணி கொண்டு போனாலும் அது குறும்பு தினம். அடுத்து புதினம். புதினம் புதினான்னு ஆவச்சுக்காங்க. இது சிறுகதை, இது குறும்பு ஜெயில் கதை, இது புதினா, புதினா சட்னி, ரைட்டா? இங்கே என்னென்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சினிமா தான் வரும். ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார், கங்கை எங்கே போகிறார், இதில் ஜென்ஸு லேடிஸும் மாறி மாறி வருவாங்க. ஒரு மனிதன், ஒரு பெண், ஒரு நடிகை, கங்கை எங்கே போகிறாள், ஒருவன் உன்னை போல் ஒருவன், பாரிசுக்கு போ, சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம்னா அனுமார் தான், ஆஞ்சநேயர் கேட்டிருப்பார், எங்கே சீதை எங்கே இருக்காங்க, அது பாரிஸுக்கு போங்க, பாரிஸில் இருப்பாங்க, அவங்க இலங்கையில் இருப்பாங்க, என்ன மாற்றி விடுறியா ரூட்டை அப்படின்னு சொல்லிப்பார் அனுமன். அதான் என்னது பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா புதினம், ரைட்டா? அடுத்து மொழிபெயர்ப்புகள் அப்படின்னா, காந்தியோட, அதாவது பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கையை வாழ்விக்க வந்த காந்தின்னு சொல்லி மொழிபெயர்த்தாரு. ஒரு கதாசிரியர் கதை, அதாவது முன்ஷி பிரேம்சந்த்னு ஒருத்தர் இருந்தார், பிரேம்சந்த், அவருடைய கதையை வந்து மொழிபெயர்த்திருக்காரு. காந்தி பிரேம்சந்த், காந்தி பிரேம்சந்த். திரைப்படமானது சில நேரங்களில் சில மனிதர்கள் தான் சாகித்ய அகாடமி வாங்கிச்சு. ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், ஊருக்கு 100 பேர் இருப்பாங்க சினிமா நடிக்கிறதுக்கு. உன்னை போல் ஒருவன், கமலஹாசன் படம், யாருக்காக அழுதான், யாருக்காக அழுகிற, மனிதன் மனிதன் இவன் தான் மனிதன்கிற மாதிரி யாருக்காக அழுத, இதெல்லாம் திரைப்படம். அடுத்து முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன், பாரிசுக்கு போ, புதினத்தின் முன்னுரை. ஏன் பாரிசுக்கு போனால், ஒரு தேசம், ஒரு பெரிய தேசம், நீ வந்து இங்கே இருக்காது, எல்லா பக்கமும் போ, இதான் ஒரு வாழ்க்கையின் சாசனம். வெறும் கதை எழுதுறதுங்கிறது ஒரு சாதாரண தொழில் அல்ல, சாதாரண தொழில் அல்ல, பிழைப்பல்ல. அதை நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இது காலத்தின் ஒரு வாழ்க்கையோட சாசனம், நாங்கள் கதை எழுதுறது. அதான் பாரிஸுக்கு போ, புதினத்தின் முன்னுரை. பாரிஸுக்கு போங்கிற இதில் புதின 1966 எழுதியிருப்பாங்க, ரைட்டாங்க? இன்னொரு முகம் என்ன பண்ண, கவிதை. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலை கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். யாருன்னா பட்டுக்கோட்டை பாட்டு, பட்டுக்கோட்டை அவர்களுடைய கவிதை இது, பட்டுக்கோட்டை அவங்களுடைய கவிதை இது தான். எண்ணம் எழுத்தும், இவருடைய எண்ணம் எழுத்தெல்லாம் உயர்ந்திருக்கும், நல்ல இசை இருக்கும், அந்த மண்ணோட வாடை இருக்கும் அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை. என்னது பட்டுக்கோட்டை? ஜெயகாந்தன் பட்டு வேட்டி, பட்டு வெள்ளை வேட்டி தான் கட்டுவார். விஜயகாந்த் பட்டு வெள்ளை வேட்டி தான் கட்டுவார். ஏன்னா அந்த இடத்துல மருதகாசியோ கண்ணதாசனோ போட்டுறாங்க, பட்டு வெள்ளை வேட்டி தான் கட்டுவார். அடுத்து தொடுத்த கேள்வியலும், இந்த சிறுகதை படைப்பில் தங்களுடைய தனித்தன்மை எப்படி வந்துச்சு, இது என்ன நுணுக்கமானு கேட்கும்போது, நுணுக்கம்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால் இது வந்து மனித வாழ்வு பிரச்சனைலாம் எடுத்து எழுதுனே அப்படி தான் வந்துச்சு. சுதந்திர இந்தியாவில் மகத்தான சாதனை எது? சுதந்திரம் வாங்கினதை விட அதை பேணி காத்து தற்போது வரைக்கும் அதை பாதுகாக்கிறது தான் பெரிய சவால். இப்போ அதான் மகத்தான சாதனைங்கிறாரு. இந்த வயதில் தேசம் செல்லும் பாதை எழுத்துலகின் போக்கு இப்படிலாம் எழுதுனீங்களே அப்படின்னா, காலந்தோறும் நம்ம மாற்றங்களை பார்க்குறோம், ஒவ்வொரு காலமும் மாறிட்டே வருதியா, நாமும் மாறிக்கொண்டே இருக்கணும், காலத்துக்கு நம்ம மாறிக்கணும். அதனால தான் உலகளவில் நான் நூல்கள் எழுதுகிறேன்.
அடுத்து சிறுகதை. சிறுகதை என்னன்னா ஒரு பன்னெண்டானா இருக்கும், பன்னெண்டானா இருக்கும். இவர் ஒரு இடத்துக்கு தோல்விதான் நிச்சயம் நினைச்சிட்டு போவாரா, அது தோல்வியா அடைஞ்சிருமா. அதான் தோல்வின்னு நினச்சிட்டு போய் தோல்வி அடைஞ்சா கூட அதை வெற்றியாக நினைக்கணுமா. வெற்றின்னு நினச்சிட்டு போய் வெற்றி அடைஞ்சாலும் வெற்றி தான், தோல்வின்னு நினச்சிட்டு போய் தோல்வி அடைஞ்சாலும் அது வெற்றி தான் அப்படிங்கிறார். அப்படிங்கிற போது இவருக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், எத்தனைனா அந்த ரைட்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெள்ளி ரூபாய் நாணயம் தான், ஒரு வெள்ளி ரூபாய் நாணயம் இருக்கும். அதில் முக்கால் ரூபா வேணும், அவர் ஊருக்கு போகிறதுக்கு முக்கால் ரூபா இருந்தால் போதும், கால் ரூபாவை வச்சு கொண்டாடலாம் அப்படிங்கிற போது, அப்போ சங்கரையர் ஹோட்டலில் புதுப்பால் ஒரு ஒரு டீ ரெண்டனா தான் அதை சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி வச்சுப்பாரு. அப்போ பன்னிரெண்டனா போக ரெண்டனாவை என்ன செய்யலான்னா ஒரு பிச்சைக்காரருக்கு போடலான்னு ரெண்டனாவை போடுவார். ஆனால் டிக்கெட் எடுக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே எக்ஸ்ட்ரா ஊரானா கேட்பாங்க. அப்போ இதில் போய் ஊரானாவை எடுத்துருவோமா அப்படின்னு நினைப்பார். அது எடுக்கிறதுக்கு சங்கடமாக இருக்குமே, பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டு நம்ம எடுத்தால் மனசு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு ரொம்ப ஒரு திருடை மாதிரியே யோசிச்சுட்டே நிற்கிறாரு. சரி, இவர் என்ன நினைப்பாருன்னா கையில் இருக்கிற ஊரானாவை போட்டுட்டு இந்த ரெண்டனாவை எடுக்கலாங்கிற போது, இவர் ஊரானாவை போடும்போது பக்கத்தில் ஒரு அம்மா, ஏப்பா உனக்குலாம் அறிவு இருக்கா, அவன் காசை போய் ஒரணா போட்டு ரெண்டனா எடுக்கிறேங்கவும் சரின்ட்டு ஒரணாவும் போய் ரெண்டனாவும் போய் மூணானா அங்கே போயிருச்சு. ஆக மொத்தத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, கடைசியில் டிக்கெட் ஏற்கனவே ஒரணா பத்தலை, இப்போ அந்த ஒரணாவும் போய் அப்போ ரெண்டனா இங்கே பத்தலை, ஏற்கனவே ரெண்டனா போட்டனால தான் இங்கே ஒரு பிரச்சனை, சரி தர்மம் செஞ்ச மாதிரி போகட்டும் அப்படின்னு சொல்லி தர்மம் செஞ்சுட்டு இவர் ஒரு ஜங்ஷன் டு இன்னொரு ஜங்ஷன் நடந்து போவார். அப்படி பார்த்தா அந்த ரயில் வந்து விபத்தில் ஆயிரும். அப்போ என்னென்னா இது தர்க்கமா அல்லது தர்மமானு தெரியல, ஆனால் அந்த விபத்துக்கு உள்ளாச்சு, அந்த ரயில் பயணம் வந்து விபத்துக்குள்ளாச்சு. ஸோ இது நான் செஞ்ச நல்ல புண்ணியனால தான் எனக்கு அப்படிங்கிறான், நான் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ரைட்டாங்க, ரைட். அடுத்தது வந்து நூல்வெளி, நல்லாயிருக்கும், சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஜெயகாந்தன் எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதி தான் யுகசந்தி. ரைட்டாங்க, தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிற சிறுகதை இப்போ பார்த்தீங்கல்ல, ரைட்டா அவருக்கு சிறுகதை மன்னன் என்ற பட்டத்தை தேடி தந்தது. அதுக்கப்புறம் சாகித்ய அகாடமி விருது, ஞானப்பட விருது ஏற்கனவே பார்த்துட்டோம். சாகித்ய அகாடமி விருது எதுக்காக வாங்கினாரு, அது என்ன நூல், அதையா அது என்ன நூல், சில நேரங்களில் சில மனிதர்கள், அதுக்காக வாங்கினார். சித்தாளு நாகூர் ருமி, நாகூர் ருமி ரைட்டா. சித்தாளுக்கு யாராவது இருக்கீங்களாம்மா, நாங்கள் வரேங்க, எங்கம்மா எங்கம்மா ரூம் எடுத்து தங்கிருக்கீங்க, எங்கெங்க பிளாட் பார்த்தலாங்க படுத்துருக்கோம், சரி வாங்க வாங்கம்மா. சித்தாளுக்கு போயிட்டாங்க, சித்தாள் வேலைக்கு போகிறாங்க. இவங்க சித்தாள் வேலைக்கு போனதுக்கு காரணம் யாருன்னா, கப்பலுக்கு போன மச்சம் வரவே இல்லை, அதனால் இவங்க சித்தாள் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுடைய கால்லாம் வலிக்குது பயங்கரமாக. ஏழாவது சுவைன்னா கல், ஏழு கல் அடிக்கி விட்டானுங்க, ஏழு கல்லை சொல்லாமல் சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுருக்கேன், கப்பலுக்கு போன மச்சம் வந்தால் என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லி இந்த சித்தாள் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. எண்பதுகளில் கனையாளி, எண்பதுகளில் கனையாளினா அவங்க கையில் ஒரு மோதிரம் வச்சுருக்காங்க, ரைட்டாக மோதிரம் வச்சுருக்காங்க. 80 ரூபா சம்பளத்துக்கு போகிறாங்க, தங்க மோதிரம் தான் ஆனால் 80 ரூபா சம்பளத்துக்கு அங்கே போகிறாங்க. முகமது ரஃபி என்னும் இயற்பெயரை கொண்டதான் நாகூர் ருமி. முகமது ரஃபி அந்த 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 கொத்தனார் யார், முகமது ரஃபி நாகர் ரூமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முகமது ரஃபி என்ற நாகூர் ரூமி, அவ்வளோதான். கப்பலுக்கு போன மச்சான் வரல, அதனால் செங்கல் வேலைக்கு போனேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தேம்பாவாணி, தனியாகவே சொல்லிடலாமா. ஒரே தான் சொல்லிடலாம், தேம்பாவாணி வீரமாமுனிவருடையது, இயேசு கிறிஸ்துக்கான ஒரு நூல். இயேசு கிறிஸ்துக்கு வருகைக்கு முன்னாடி அறிவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமலுக்கு யோவான் தான், அதாவது அருளப்பன் சொல்லுவாங்க, கருணையன் சொல்லுவாங்க, அருளப்பன் அல்லது கருணையன் சொல்லுவாங்க. திருமலுக்கு யோவான், திருமலுக்கு யோவான், அருளப்பன் அல்லது கருணையன், அந்த பாடல்களுக்குள்ள கருணையன் கருணையன் சொல்லுவாங்க. அந்த கருணையன் காட்டுக்குள்ள அவரும் அவங்க அம்மா வாழ்வாங்க. அவங்க அம்மா இறந்தோன்னா அந்த இயற்கையே அவருக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். அவங்க அம்மா இறந்து அவர் புதைச்சிருவாரு, அந்த இயற்கையை தான் அவரை பத்திரமா பார்த்துக்குறோம். அதுதான் இந்த பாடல் வரிக்கான விஷயம். ரைட்டா, ஒவ்வொரு பாடல் வரிலையும் பாருங்க, ஒவ்வொரு பாடலையும் பூக்கை சேக்கை யாக்கை யாக்கை ஆக்கை இப்படி தான் வரும். எல்லா பாடலோருமே இப்படி தான் வரும். வாய்மணி தாய்மணி தூய்மணி காய்மணி, விரிந்தன எரிந்தன பிரிந்தன சரிந்தன, உய்முறை மெய்முறை செய்முறை கைமுறை, நவமணி தவமணி துவுமணி உகமணி. அந்த அந்த ஃபஸ்ட்டு அந்த இதில் ஃபுல்லாக இந்த இதில் ஃபுல்லாக அந்த அப்படியே வரும். பூக்கை சேக்கை யாக்கை அப்படி இப்படி தான் வரும். ரைட்டாப்பா, ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொன்று மாதிரி வரும். ரைட், சேக்கை அப்படின்னா படுக்கை, சேக்கை அப்படின்னா படுக்கை, யாக்கை அப்படின்னா உடல், பிணித்துனா கட்டி, வாய்ந்தனா பயனுள்ள. இது பிரச்சனை இல்லை, பிணித்துனா கட்டி, இதை கொஞ்சம் யாவும் வச்சுக்கணும். யாக்கைனா உடல், யாக்கை உடல் தான், சேக்கைனா படுக்கை, சேக்கைனா படுக்கை,
பிணித்துனா கட்டி, இது மட்டும் கொஞ்சம் யாவை வச்சுக்காங்க, மறந்துடாங்க. அவங்க அம்மா வந்து அங்கே புதைச்சிட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாரு, அதான் இந்த உக்கானது. இளங்கூல் அப்படின்னா இளம்பயிர், தயங்கினா அசைந்து, காய்ந்தேன்னா வருந்தினேன். இதெல்லாம் கரெக்டு தான். வாய்மணி, தாய்மணி, தூய்மணி, காய்மணி, தெரியுது உங்களுக்கு. அடுத்து விரிந்தன, எரிந்தன, பிரிந்தன, சரிந்தன. கொம்புனா கிளை, புலைனா துளை, காணா காடு, தேம்பன்னா வாடை. தேம்ப தேம்ப அழுகிறாங்கல்ல, அதான் வாடை. அசும்புனா நிலம், விசும்புனா வானம், விசும்புனா வானம், அசும்புனா நிலம். உய்முறை, மெய்முறை, செய்முறை, கைமுறை. உய்முறைனா வாழும் வழி, ஓர்ந்துனா நினைத்து, நினைத்து நினைத்து. கடிந்துனா விலக்கி, கடிச்சா விலகி போயிருவான், நம்மளை விட்டு விலகி போயிருவான். அடுத்து இயற்கை கொண்ட பிரிவு, நவமணி, தவமணி, துவமணி, உவமணி. உவமணினா மணமலர், படலை அப்படின்னா மாலை, நல்லா படர்ந்துருக்கு. துணர் அப்படின்னா மலர்கள். இந்த சொற்பொருள் நம்ம யாவும் வச்சுக்கணும். தேம்பாவணி ரொம்ப முக்கியம், கட்டாயம் வந்து கொஸ்டினில் வந்து கேட்பாங்க, ஸோ பார்த்துக்காங்க. ஸோ தேம்பாவணி அப்படிங்கிறது இவர் இஸ்மத் சன்னியாசி தூய துறவி அப்படின்னு இவங்களை யார் சொன்னாங்கன்னா, இவர் தான் இந்த யார், சந்தா சாஹிப் திருச்சியான. அவர்கிட்ட உருது மொழியை, இவர் ரெண்டே மாதத்தில் உருது மொழியை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட போய் பேசினாராம் திரவ முனிவர். அதனால் அவர் இஸ்மத் சன்னியாசி தூய துறவி, பாரசீக சொல்லுக்கு என்னது தூய துறவி என்று பெயர் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. அப்போ இஸ்மத் சன்னியாசினா யார், இவர் தான் தூய துறவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மூன்று காண்டங்கள் இது பாருங்கவே, மூன்று காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள், இப்படி தான் அதை எழுதணும். ரைட்டாங்க. கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி அவருடைய இயற்பெயர், ரைட்டா. இவர் பாருங்கள் சதுரகராதி, தொன்னூல் விளக்கம். வீரமா முனிவர்னா இந்த சதுரத்தை போட்டு இதை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். தொன்னூல் விளக்கம், தொணத்தொணன் பேசுனா வீரமாக இருக்கும், உனக்கு பிடிக்காது. சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குரு கதைகள், ரைட்டா. வீரமாக இருக்கிறவங்களை பற்றி தான் பரமார்த்த குருவெல்லாம் குருவை கதையாக பேசுவாங்க. அதான் 17 நூற்றாண்டு, நம்ம மறந்துடவே கூடாது, 17 நூற்றாண்டு. இந்த இது பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, தேம்பா அணினா வாடாத மாலைன்னு அர்த்தம். இப்படின்னா தேன் பிளஸ் பாப்பணி அணினா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு, அது வாடாத மாலை, இது பாடலின் தொகுப்பு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர்னாலும் யோசேப்புனாலும் வளன்னாலும் ஒன்று தான், இந்த மூணு பேரும் ஒன்று தான், சூசையப்பர், ஏசேப்பு, வளன்னாலும் ஒன்று தான். அங்கே அருளப்பன் அல்லது யோவான், திருமுழுக்கு யோவான், அருளப்பன், கர்ணையர்னு சொல்லுவாங்க, இயேசுநாதர் வரப்போறாருன்னு சொன்னவரை. அவங்க அப்பா வந்து இயேசுநாதருடைய அப்பாவை வளர்ப்பு தந்தை என்ன சொல்கிறாங்கன்னா சூசையப்பர், யோசோப்பு, வளன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டாங்க. ஸோ மறந்துடக்கூடாது. ஒருவன் இருக்கிறான் அழகிரி சாமி, எங்கன்னா மதுரையில் அழகிரி இருக்கார்ல, அவர் தான் ஒருவன் இருக்கிறான், அவர் தான் அழகிரி சாமி. நல்லா பாருங்க, இதுக்கு எப்படி நான் ஷார்ட்கட்னா, அவர் ஒரு அரசு பணியை உதறி விட்டு தான் அரசியலுக்கு வந்தார், நம்ம அழகிரி, மதுரை அழகிரி, அவர் யாவை வச்சுக்கிட்டே வந்தால் தெரியும். கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் கிராவுக்கு, கீரா அப்படிங்கிறவருக்கு மூத்தவர், அழகிரி ஸ்டாலினுக்கு மூத்தவர் தான், அதான் கீராவுக்கு மூத்தவர் இவர் கரிசல் எழுத்தாளர்கள். அடுத்து நகைச்சுவையும் சோக இலையும் ததும்பு கொண்டவர், பல இதழ்கள் பணி. மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்துருக்காரு, மலேசியாலாம் போயிட்டு வந்திருக்காரு நம்ம அழகிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்து, அவ்வளோதான், இந்த இதை மட்டும் அவ வச்சுக்கணும். அழகிரிங்கிறவர் அரசு பணியை விட்டு வந்தவர், கரிசல் எழுத்தாளர் கீராவுக்கு முன்னாடி மூத்தவர் தான், அவ்வளோதான். இது மட்டும், ஒருவன் இருக்கிறான் மதுரையில் ஒருவன் இருக்கிறான், அதான் அழகிரி. ரைட்டா, ஸ்டாலினுக்கு அழகிரிக்கு முன்னாடி அப்படி பயங்கரமான ஒரு பிரச்சனை போச்சு, இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், அணிங்கிறத தனியாக வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.